வெல்கம் டு நிசா சமையல். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான முட்டை கைமா தாங்க நம்ம எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய வச்சிடலாங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டுங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நான் வேக வச்ச முட்டையில் ரெண்டு முட்டையை எடுத்து ரவுண்ட் ரவுண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டை கைமா. இது இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அதே ஆயிலில் வந்து நான் நாலு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அதோடைய ரெண்டு வெங்காயத்தை வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் வதங்க விடலாங்க. இந்த அளவு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ வந்து குட்டி சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசியட்டுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு பிஞ்சு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். மசாலா நல்லா குக் ஆட்டுங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துங்க நான் ரெண்டு முட்டை தாங்க ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சு போட்டிருக்கேன். இப்போ நான் மூணு முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம அதுலேயே மேலேயே வச்சு நம்ம துருவி சேர்த்துடலாம். நம்ம துருவி சேர்க்கும் போதே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லா முட்டையுமே நம்ம துருவி டைரக்டாக சேர்த்துடலாம். முட்டை நான் துருவி ஆச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை கைமா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு எப்படி பார்க்கலாம். முட்டை கைமா ரெடி ஆயிடுச்சுங்க. அது மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான முட்டை கைமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.